ரசிகர்களுக்கு செம கொண்டாட்டத்தை கொடுத்த எதற்கும் துணிந்தவன் ட்ரைலர். பாண்டிராஜ் படங்கள்ல இருக்கும் எல்லா விஷயங்களையும் மாசா எதற்கும் துணிந்தவன் ட்ரைலர்ல கொடுத்து கொண்டாட வச்சிருக்காங்க. ஏற்கனவே வெளியான டீசரையே தியேட்டர்ல மாசா சூர்யா ரசிகர்கள் கொண்டாடி இருந்தாங்க. தற்பொழுது வந்திருக்கும் ட்ரைலர் ரசிகர்களுக்கு தியேட்டர்ல செம மாஸ் கொண்டாட்டம் என்பதை மறுபடியும் உறுதி செஞ்சிருக்கு. ட்ரைலர்ல பல ஸ்பெஷலான விஷயங்களை கொடுத்திருக்காங்க படக்குழு. தமிழ் சினிமாவில பிரபல நடிகரா வலம் வருபவர் சூர்யா. இவரது நடிப்புல இறுதியா வெளியான ஜெய் பீம் திரைப்படம் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்று தந்தது. உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்ட படம் என்பதனாலும் காவல்துறையின் மற்றொரு கோர முகத்தை அப்பட்டமா தோலுரித்து காட்டியது. இந்த படத்துல சந்துரு என்ற வழக்கறிஞர் கதாபாத்திரத்துல சூர்யா யதார்த்தமா நடிச்சு மக்கள் மனசுல இடம் பிடிச்சாரு. ஜெய் பீம் திரைப்படத்தை தொடர்ந்து தற்பொழுது பாண்டிராஜ் இயக்கத்துல சன் பிக்சர்ஸ் நிறுவனத்தின் தயாரிப்புல உருவாகியிருக்க எதற்கும் துணிந்தவன் படத்துல நடிச்சிருக்காரு சூர்யா. இந்த படத்துல சூர்யாவுக்கு ஜோடியா டாக்டர் பட நடிகை பிரியங்கா மோகன் நடிச்சிருக்காங்க. மேலும் தேவதர்ஷினி, சத்யராஜ், சரண்யா பொன்வனன், இளவரசு உள்ளிட்ட பிரபலங்கள் முக்கிய கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்காங்க. வினய் ராய் வில்லனாவும் நடிகர் சூரி நகைச்சுவை வேடத்திலும் நடிச்சிருக்காரு. தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம் உள்ளிட்ட மொழிகள்ல பான் இந்தியா திரைப்படமா உலகம் முழுவதும் மார்ச் 10 ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்திற்காக தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்குலயும் சூர்யாவை டப்பிங் பேசியிருக்காரு. இந்த திரைப்படத்தின் மிரட்டலான ட்ரெய்லரை அதிகாரப்பூர்வமா தகவலை சன் பிக்சர்ஸ் வெளியிட்டு இருக்காங்க. இதனால சூர்யாவின் ரசிகர்கள் மகிழ்ச்சியை அடைந்திருக்காங்க. இந்த படத்தின் டீசர் சமீபத்தில் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்றது. ட்ரைலர் மாஸ் ஆக்ஷன், காமெடி, சென்டிமெண்ட் அப்படின்னு பக்கா கமர்ஷியல் படமா எதற்கும் துணிந்தவன் உருவாகியிருக்கத தெரிந்து கொள்ள முடியுது. சூர்யா ரசிகர்கள் 2 ஆண்டுகளா தியேட்டர் கொண்டாட்டம் இல்லாம இருந்தவர்களுக்கு செம கொண்டாட்டத்தை கொடுத்திருக்காரு பாண்டிராஜ்.